ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்தி செய்யும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்தி செய்யும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்தி செய்யும் புரிவோம். அன்பின் தேவ நற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே என்ற பாடலை நாம் பாடி நாம் இருக்கிற இடத்திலே தாழ்ந்து பணிந்து நற்கருணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோம். இந்த நாள் முழுவதையும் ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே. அன்பின் தேவன கருணையிலே அற்புதமாக எமை படைத்தீர், தற்பர நீரே எமை மீட்டீர். போற்புடனப்பரசகுணத்தில் எப்பொழுதும் வாழ்கிறைவனானீ. எத்தனை வழிகளில் உமதன்பை மை நீராட்கொண்டே. அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே. அன்பின் தேவன கருணையிலே பக்தியோடு மாண்பியர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை பெற்றுக்கொள்வோம். இதனை
அறிய இயலாம் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமேலாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தினே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய் துணர்ந்து மகிழ அருள்வீராகு. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. Yeah.
அழைக்கின்ற இயேசு அழைக்கின்ற இயேசு அழைக்கின்ற காவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்ற தன் கரத்தை நீட்டி அன்பாய் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவளே, இன்று வெள்ளிக்கிழமை இயேசுவின் சிலுவை பாடுகளை தியானித்து செஞ்சித்து இந்த நாள் முழுவதுமே அதிகமாக இயேசுவின் அந்த கல்வாரி பாதையிலே நாம் பயணிக்கிறோம். இந்த நாளிலே இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் உடைந்த உள்ளத்தோர் அருகிலே ஆண்டவர் இருக்கிறார். உடைந்த உள்ளத்தை ஆண்டவர் அன்பு செய்கிறார். இனி முதல் வாசகத்திலே சாலமோன் ஞானம் புத்தகத்திலே நீதிமான்கள் பல துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டாலும் ஆண்டவர் அவர்களை காத்து பராமரிக்கிறார். அந்த வார்த்தைகளை நமக்கு இறை வார்த்தையாக கொடுக்கிறார். அன்புக்குள்ளே நாம் உண்மையாக நேர்மையாக இருக்கிற பொழுது நிறைய துன்பங்களே நிறைய கஷ்டங்களே நாம் சந்தித்தே ஆக வேண்டும். இன்றைய நட்சத்திர வாசகத்தில் கூட இயேசுவை தலைமை குருக்கள் பிடிக்க முயற்சித்தாலும் இயேசு ஆண்டவர் அவர்களோடு அவர்களுக்கு அந்த உண்மைக்கு சான்று பகிர்ந்த ஒரு வாழ்வு வாழ்வதை பயணிப்பதை நாம் இன்றைய நட்சத்திர வாசகமாக நாம் வாசிக்கின்றோம். எனவே அன்பாந்தவளே, இன்று சிறப்பாக இந்த திருப்பில் நாம் பங்கேற்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே உண்மைக்கு எதிராக நாம் வாழ்ந்த தருணங்கள் இதுதான் உண்மை என்று தெரிந்தும் கண்ணிருந்தும் குருடர்களாக காதிருந்தும் செவிடர்களாக உண்மைக்கு எதிராக நாம் செயல்பட்ட உண்மைக்கு எதிராக நாம் வாழ்ந்த தருணங்கள் ஏன் நம்முடைய குடும்பங்களிலும் கூட உண்மைக்கு சான்று பகராமல் ஒரு பொய்யான ஒரு வாழ்வு வாழ்ந்த ஒருவர் மற்றவருக்கு பிரமாணிக்கமான ஒரு வாழ்வு வாழ தவறிய அந்த நேரங்களில் நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். உடைந்த உள்ளத்தை ஆண்டவர் அன்பு செய்கிறார். இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பான விதத்திலே ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த யூடியூப் சேனல் வழியாக உலகின் பல இடங்களிலிருந்து குறிப்பாக நம்முடைய பங்கிலிருந்து நம்பிக்கையோடு செபிக்கிற ஒவ்வொருடைய கருத்துக்களையும் ஒன்று சேர்த்து நாம் பக்தியோடு இந்த திருப்பலியில் பங்கேற்போம். திருப்பலியை நாம் தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். நாம் பாட வேண்டிய பதில் உரை, நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றமே. நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே நம்முடைய வாழ்வில் கடவுளுடைய அன்பிலிருந்து நாம் விலகி சென்ற தருணங்கள்
உண்மைக்கு புறம்பாக நாம் வாழ தவறிய அந்த தருணங்கள் நம்முடைய வாழ்விலே செய்த தவறை திருப்பி திருப்பி செய்து ஆண்டவருக்கு பிரமாணிக்கமான ஒரு வாழ்வு வாழ தவறிய அந்த நேரங்களில் அமைத்து பார்த்து நான் பாவி இயேசுவே எங்கள் வாழ்வை மாற்றுமே என்ற வார்த்தைகளை நாம் மன்னிப்பாக ஆண்டவருடைய பாதத்தை பதிவு செய்வோம். பாவி இயேசுவே எங்கள் வாழ்வை மாற்றுமே. பாடுவோம். நான் பாவி இயேசுவே எங்கள் வாழ்வை மாற்றுமே. சத்தமா கடிச்சா. நான் பாவி இயேசுவே நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்புமாக இறைவா எங்கள் வல்லமைக்கு ஏற்ற உதவிகளை நீரே செய்துள்ளேன். அதனால் பாப கழுவாயின் விளைவை அக்களை போடி ஏற்றுக்கொண்டு மிகுந்த இறைப்பற்றுடன் மனம் திரும்பி அவ்வுதவிகளை நாங்கள் கண்டுணர அருள் புரிவீராக. உம்மோடு தூய அவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 மற்றும் 12-22 முடிய. இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள். நீதிமான்களை தாக்க பதுங்கியிருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாக இருக்கிறார்கள். நம் செயல்களை எதிர்க்கிறார்கள். திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள். நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம்மீது சுமத்துகின்றார்கள். கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்து கொள்கிறார்கள். அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது. அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது. அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கை நின்று வேறுபட்டது. அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை. இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள். தூய்மையற்ற பொருளில் நின்று ஒதுங்கி செல்வது போல நம்முடைய வழிகளில் நின்று விலகி செல்கிறார்கள். நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள். கடவுள் தம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள். அவர்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம், ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இறைப்பற்று இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறி சென்றார்கள். அவர்களின் தீயொழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை. தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை. மாசவற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்த்துணரவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது.
அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணின் என்றும் விடுவிக்கின்றார். பல்லவி, உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நயந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். பல்லவி, உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றில் ஒன்றும் முறிபடாது. ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். பல்லவி, உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வாயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எழுதிய தூய நட்சியிலிருந்து வாசகம். எழுதிய அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 1, 2, 10 மற்றும் 25 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல மழி தேடிக்கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவுக்கு போனபின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர், இவரைத்தானே கொல்ல தேடுகிறீர்கள், இதோ இங்கே இவர் வெளிப்படையாக பேசி கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே, ஒருவேளை இவரே மெசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ. ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும். இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக் கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்துக் கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவாய், காணிக்கை ஏற்றிடுவாய். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, மீ
வேதம் சொன்ன மொழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வேதம் சொன்ன மொழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. பாதம் படைத்த கனியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நினைவில் என் வாழ்வை காணிக்கை தந்தேன் உன்னலர் பாதம் தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி இல்லாமல் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி நிலவுமை வேண்டுகின்றோம். அதனால் உமை உமக்கு ஏற்புடையனவாகி மாறி இன்றும் எங்களுக்கு மீட்பளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையும் என்றும் உள்ள எல்லாம் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுள்ள மானியர். ஆகவே எண்ணற்ற வானதோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தை ஒரே குரலில் சொல்வதாவது: துயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறவனவாகும். அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையில் நீத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் இறப்பினை அறிக்கையிடுகின்றோமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை விருப்ப நினைவுறுந்து வாழ்வதிலும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையே நினைவுறுந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆகிய நீதிநாதன் எல்லா திருநர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுறுந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம்
மானின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நான் கொள்ளும் திருவுடலும் திருரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் மது பரிவிறக்கத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நல்ல மல்லிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் சிம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர், சிம்மரியின் விருந்து அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து நம்மை நினை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். உலகம் யாவும் வேறுமையே உனையான் பேரும் போது உறவு என்று இல்லையே உன் உறவு வந்ததா வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவி தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வளைந்த திருநீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து முடைய புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ எனக்கு வர மருளும். ஆமேன். ஜெபிப்புமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பழையவற்றிலிருந்து புதியவற்றுக்கு கடந்து வந்தது போல
பாவங்களை களைந்துவிட்டு தூய்மை பெற்ற மனதினால் புதுப்பிக்கப்பட எங்களுக்கு அருள்வீராக. நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசியை வழங்குவாராக. சென்று வாழுங்கள் வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா உலகமே பின்னா, சிலுவையே முன்னா உலகமே பின்னா. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே, இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நமது திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும், நமது பங்கு தந்தையின் ஆன்ம சரீர நலன்களுக்காகவும், நமது பங்கின் கலரை தோட்டத்தின் கட்டுமான பணிகள் சிறப்பாக தொடங்கி முடிக்கவும், நமது பங்கின் பழைய நிலம் விரைவில் விற்கப்படவும், கொரோனா வைரஸிலிருந்து மனுகுலத்தை இறைவன் காப்பாற்றும்படியாகவும் உருக்கமாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்ர நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.